இத்தாலியில் வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அறநூறுக்கு மேற்பட்ட ஆண்களை கொள்றாங்க அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க தான் கொண்டாங்க அப்படிங்கிறத உடனடியாக கண்டுபிடிக்க முடியல அது கூட பிரச்சனை இல்லைங்க இறந்து போயிருப்பாங்கல்ல அவங்க இறந்து போனவங்க வந்து இப்படி தான் இறந்தாங்க அப்படின்னு டாக்டர்னால கூட சொல்ல முடியலை டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு மர்மமான நோய் வந்திருக்கு அதனால தான் இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு டாக்டரும் சொல்கிறாரு இந்த அறநூறு பேர் வந்து ஒரே அடி இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இறங்கலை ஒரு பதினெட்டு வருஷத்தில் இறந்து போயிருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி எம்பத்தி மூணு ஆரம்பித்தது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொன்று வரைக்கும் இந்த அறநூறு கொலைகளும் நடந்திருக்குது அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அறநூறு வந்து குத்து மதிப்பு தான் இன்னும் வந்து நிறைய பேரே இறந்துருக்கலாம் இல்லாட்டி இதோட கம்மியாகவும் இறந்துருக்கலாம் அந்த பொண்ணே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட இந்த உண்மையான தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம் இதை கேட்டு முடித்தோன்னே அவங்க பண்ண தப்பாக ரைட்டாக அப்படின்னு நீங்களும் யோசிப்பீங்க சரி வாங்க இதை ஃபஸ்ட்டேந்தே நம்ம பார்த்துட்டு போவோம் ஒரு பொண்ணுக்கு வந்து முதல்ல வந்து அப்போ கல்யாணம் நடக்குது அப்படின்னா இப்போ ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணு அப்போ வந்து கல்யாணம் நடக்குது அப்படின்னா அப்போ வந்து ஆண்களுக்கு நிகரம்லாம் பெண்கள் இல்லவே இல்லை அப்போது வந்து அங்கேயும் அடிமைத்தனமாக தான் இருந்தாங்க பொண்ணுங்களை வந்து ஏதோ ஒரு பொருள் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு சின்ன வயசாக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த பொண்ணு வந்து ஏலத்தில் விடுவாங்க அப்படி ஏலத்தில் விடும்போது பணக்காரங்க வந்து எவ்வளோ எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த பொண்ணு வந்து ஏலத்தில் கொடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த வயசான ஆளாக இருக்காருன்னு அந்த கல்யாணம் பண்ணார் அவர் இறந்து போனதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து எல்லா சொத்தும் வரும் அப்போது வந்து ஒரு பொண்ணு வந்து தனக்கு பிடிச்ச வாழ்க்கையெல்லாம் அமைச்சிக்க முடியாது இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து இப்போல்லாம் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ எல்லாம் லவ் பண்ணவே முடியாது அதுக்கான ஒரு பெர்மிஷனும் கிடையாது அப்போ அதேமாரி டிவர்ஸும் வந்து அப்ளை பண்ணியெல்லாம் வாங்கிட முடியாது அப்போ ஏன்னா அந்த காலக்கட்டத்தில் அப்போ வந்து பொண்ணு வந்து பொருளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணுக்கு வந்து ரெண்டே ரெண்டு சாய்ஸாங்க அது என்னென்னா நல்லா ஏழெல்லாம் விட்டு நல்லா பணக்கார இடத்துல போய் கல்யாணம் பண்ணி வாழ்றது வாழ்ந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் சொத்தை வந்து வாங்கிக்கிறது இது வந்து மொ மொத ஆப்ஷனு ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா இவங்க கல்யாணம் பண்ணாமல் கடைசி வரம் தனியாக இருக்கிறது இந்த ரெண்டு தான் இப்போ ஆப்ஷனாக இருந்துச்சு இதே மாதிரி ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா இதேமாதிரி பணத்துக்காக வந்து ஏழத்துக்கு விட்றாங்க அந்த பொண்ணை வந்து ஒரு பணக்காரர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் இப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் முதல்ல வந்து அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை அவரை இப்படியே தான் நாட்கள் போயிட்டே இருக்குது அந்த பொண்ணு வந்து அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது அவரை வந்து கண்டுக்கிறதெல்லாம் கிடையாது இப்படி போனோம்னா அவ அந்த பொண்ணுக்கு என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா சரி என்னடா அது இப்படி இருக்க வாழ்க்கை நம்ம வந்து அவரை கொண்டுட்டோம் அப்படின்னா அவர் சொத்து நம்மளுக்கு வந்துடும் இவரோட வாழணுங்கிற அவசியமும் நம்மளுக்கு கிடையாது அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவர் இருக்கார்ல அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பில் வந்து விஷம் கலந்து கொடுத்தாடுறாங்க இப்படி குடிக்க போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா என்ன இன்னைக்கு வந்து ரொம்ப கவனிப்பெல்லாம் நல்லா இருக்குது கல்லேருந்து நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க என்ன இன்னைக்கு வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்குது அப்படின்னா அவர் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவர் கேட்குறாரு அந்த பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லலை அந்த அவர் வந்து இன்னும் கேட்குறாரு நான் சுத்தத்து பிறகு எல்லா சுத்தம் உனக்கு தான் வரப்போகுது நல்லா என்ஜாயாக இருந்துக அப்படிங்கிற மாதிரி அந்த அவர் வந்து இந்த பொண்ணுகிட்ட சொல்கிறார் அந்த பொண்ணு வந்து அந்த அந்த அகா சூப்பு அப்படி கொடுத்துட்டோமே அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து சூப்பை வந்து குடிக்க போகிறாரு ஏன்னா அந்த சூப்பிலேருந்து விஷம் கலந்துருக்கு இப்படி சொன்னோன்னா வந்து இந்த பொண்ணுக்கு வந்து தாங்க முடியல சே இவருக்கு போய் நம்ம விஷம் கலந்துட்டுமே அப்படின்னா அந்த பொண்ணு யோசிக்கிட்டே இருக்குது அவர் வந்து சூப்பை குடிச்சு குடிக்க போகிறாரு அப்படி குடிக்க போகும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சூப்பை குடிக்காதீங்க அப்படின்னு அந்த சூப்பை தட்டி விட்டுறாங்க அவர் கேட்குறாரு என்னம்மா ஏம்மா தட்டு விடுற நீங்கள் விருப்ப கொடுத்ததுன்னா கொண்டாந்து கொடுத்தா ஏன் அப்படி தட்டுவிட்ற அப்படின்னு கேட்கும்போது இந்த சூப்பில் விஷம் கலந்துருக்கு அப்புடின்னு அந்த பொண்ணு சொல்லுது என்ன விஷம் கலந்துருக்கியா எப்படி விஷம் கொண்டு வந்த இவ்வளோ செக்யூரிட்டியும் தாண்டி எப்படி கொண்டு வந்த ஏன் கலந்த இது மாதிரி பல கேள்வி இருக்கிறாங்க அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க அப்படி அமைதியாக இருந்தாலும் சரி விஷம் உனக்கு எப்படி இருந்துச்சு நான் குடிக்கும்போது அந்த வாசனை தான் கண்டுபிடிச்சிருவேன் குடிக்க மாட்டேனே அப்படின்னு அந்த அவர் சொன்னாலும் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது நான் கலந்த விஷம் வந்து அதுக்கு வாசனையும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் குடித்தாலும் உங்களுக்கு தெரியவும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இறந்து போனதுக்கு அப்புறமும் நான் மாட்ட மாட்டேன் ஏன்னா வந்து அது வந்து அது எந்த வாசனையும் இல்லாதனால போஸ்ட்மார்டா இது மாதிரி எந்த ரிப்போர்ட்லேயும் அது வரவே வராது நீங்கள் வந்து ஏதோ ஒரு மர்மமான நோயினாலும் இறந்தாதான் வரும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு அவர் வந்து ஷாக் ஆகி வந்து அதுக்கிட்ட கதையை கேட்குறாரு எப்படி இதெல்லாம் வாங்கினேன் யார்கிட்டேருந்து வாங்கினேன் எல்லாத்தையும் கேட்குறாரு அவர் வந்து இப்படி திருவி திருவி கேள்வி வைக்க ஆரமிச்சோன்னே அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு உண்மையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து கப்பில் சூப்பு கொடுத்தல அந்த சூப்பில் வந்து நான் தனியாகலாம் விஷம் வாங்கி கலக்கல இந்த அருக்கு பாருங்க மேக்கப்பு இதை தான் நான் உங்களுக்கு கலந்தேன் இப்போ இதை கலந்து நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கே தெரியாது நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் எதனால் இறக்குறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது டாக்டர் வந்து உங்களை செக் பண்ணாலும் நீங்கள் இதனால தான் இறந்தீங்க அப்படின்னு டாக்டராடேயும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொன்னாங்க அவர் வந்து ஷாக் ஆகிட்டார் என்னம்மா சொல்கிற இதெல்லாம் நீ எங்கேருந்து வாங்கினேன் அப்படிங்கிற பழகையிலேயே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு தயங்கி தயங்கியே வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் நம்ம ஃப்ளாஷ்பேக் உள்ளே போகிறோம் சரி வாங்க அதை பார்ப்போம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபதில் க்யூலியானா டோபனா அப்படிங்கிற பொண்ணு வந்து இத்தாலியில் பிறக்கிறாங்க இவங்க அம்மா வந்து ஒரு பல வருஷம் வந்து இவங்களோடையும் இருக்காங்க இவங்க ஹஸ்பண்டோடையும் இருக்காங்க ஆனால் வந்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட ஹஸ்பண்டோட வாழ விருப்பம் இல்லை அதனால் அவங்களோட ஹஸ்பண்டை கொண்டாடுறாங்க இப்படி கொண்டதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க இப்படி கண்ணதை கண்டுபிடிச்சோன்னா இந்த கியூலியானா டோபனாவோட அம்மாவை வந்து தூக்கில் போட்டுடுறாங்க இப்போ வந்து தனியாளாக இருக்கிறது க்யூலியானா டோபனா மட்டும்தான் இந்த பொண்ணு வந்து தனியாக ஒரு கல்யாணமும் நடக்குது இப்படி கல்யாணம் நடந்தோன்னா இவங்களுக்கும் ஒரு பொண்ணு பிறக்குது இந்த கதையோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா கியூலியானா டோபனா அப்படிங்கிற இந்த பொண்ணு தான் இப்படி வந்து இவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்தாலே இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கையில் வந்து எல்லாம் கிடையாது ஆனால் அந்த கியூலியான டோபனாவுக்கு வந்து ஒரு தனி திறமையாக இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பெர்ஃபியூமு மேக்கப்லாம் இருக்குல்லங்க இதெல்லாம் வந்து அப்படி தயாரிப்பாங்க இப்படி வந்து இவங்களுக்கு வந்து இதை தயாரிக்க தெரிஞ்சோன்னா அதை தயாரித்து இவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் இது வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணி தெரியுது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எதை சேர்த்தா அது விஷமாகும் இது மாதிரி பல விஷயத்தான் வந்து அவங்க கற்றுக்குறாங்க இது மாதிரி பல திறமைகள் வந்து இந்த க்யூலியானா டோபனா அப்படிங்கிற பொண்ணுகிட்ட இருக்குது இவங்க கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட திருமண வாழ்க்கையில் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையே நம்மளோட ஹஸ்பண்ட் நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த சொத்தெல்லாம் நம்மளுக்கு வந்துடும் அதுக்கு அங்கே நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணிடலாம் அதாவது இந்த மேக்கப் பிஸ்னஸ் அதை டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு கிள்யாண டபனை வந்து முடிவு பண்ணுறாங்க அதனால் கட்ட கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து இவங்களுக்கு தயாரிக்க ரீதியில் மேக்கப்பு அதில் வந்து இந்த விஷம் அதாவது விஷம் மாதிரி உள்ளதை வந்து அக்வாட்டோபனா அப்படிங்கிற ஒரு இதை கண்டுபிடிக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சி அவங்களோட ஹஸ்பண்டுக்கே முதல்ல கொடுக்குறாங்க ஆயிரத்தி அறநூத்தி பத்து மூணாவது வருஷம் அவங்களோட ஹஸ்பண்டு கொடுக்குறாங்க அவங்க வந்து நாலு நாளில் வந்து இறந்து போயிடுறாங்க டாக்டர்லாம் வராங்க டாக்டர் வந்து அவரை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்த்ததில் அந்த ஜூலியான டோபனாவோட ஹஸ்பண்ட் வந்து எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது வந்து ப்ரூஃப் பண்ணவே முடியல அதனால் வந்து சரி ஏதோ ஒரு மர்ம நோய் மர்மமான நோயால் வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த சொத்தை எல்லாமே கியூலியான டோபனா பேருக்கு வந்து மாற்றிடுறாங்க இப்படி மாற்ற மாற்றினோன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சொந்த பொண்ணை அடைச்சிக்கிட்டு இத்தாலியில் வந்து ரோமுக்கு போயிடுறாங்க அங்கே தான் கதையை ஆரம்பிக்குது இவங்க கொண்டது மொத முதல்ல கொண்டது வந்து இவங்களோட ஹஸ்பண்டை தான் இதுக்கு அங்கிட்டு தான் வந்து வரிசையாக கொள்ள போகிறாங்க ரோமுக்கு போகிறாங்க ரூமில் வந்து நார்மலாக இருக்காங்க அங்கே வந்து இந்த மேக்கப் பிஸ்னஸ் இருக்குல்ல அதை வந்து டெவலப் பண்ணுறாங்க அது வந்து பயங்கரமாக ரீச் ஆகுது நிறைய பேர் வந்து அந்த வாங்குறாங்க அதுக்கப்புறம் வந்து லிக்யூடாக வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி பல விஷயத்த பண்ணோன்னே அந்த பிராண்டு வந்து அங்கே வந்து பல பேரால் பேச ஆரம்பிக்குது இந்த அக்வா டோபனா அப்படிங்கிறது பரவாயில்ல அங்கே உள்ள மக்கள் மத்தியில் வந்து பேச ஆரம்பிக்குது ஆனால் அண்டர் க்ரௌண்டில் வந்து வேறு நடந்துக்கிட்டு இருக்குது இது இப்படி வந்து மேக்கப்பில் வந்து பயங்கரமாக மொத்த பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் பின்பக்கத்தில் வந்து வேறு விஷயம் நடக்குது அதை ப அதை சொல்கிறேன் பாருங்கள் இதை சொன்னோன்னே ஷாக்காகிடுவீங்க அது வந்து விஷந்தாங்க இது வந்து சாப்பாடுல கலந்து கொடுத்தா வந்து அவங்க இறந்து போயிடுவாங்க இதை தெரியாமல் நிறைய பேர் வந்து வாங்கி வந்து முகத்துலேயும் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ ஒரு நாள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பொண்ணு வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டை தான் அவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறது இப்படி டார்ச்சர் பண்ணணுன்னா நான் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணணுன்னா அந்த பொண்ணு வந்து தாங்க முடியாமல் இருக்காங்க அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இந்த டோமனா வந்து சரி நீ வந்து இதை வந்து கலந்து கொடுத்துரு இதை கலந்து கொடுத்தீன்னா அவங்க எப்படி இறந்தாங்கன்னாலும் தெரியாது அப்படின்னு வந்து இந்த கியூலியானா டோப்பனை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க இப்படி சொன்னோன்னா அந்த பொண்ணு வந்து தயங்கி தயங்கி யோசிச்சுக்கிட்டு சரி நான் அதை கலந்து கொடுக்குறேன் ஆனால் கலந்து கொடுத்தா மாட்டிக்க மாட்டேன்ல அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று மாட்டிக்க மாட்டேன் நீ கலந்து கொடு அப்படின்னு க்யூலியானா டோப்பனை வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறாங்கள்ல அதனால் சொல்கிறாங்க ஆனால் இந்த அங்கே வந்து இத்தாலியில் இது வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து மேக்கப் கடை அவ்வளோ தான் ஆனால் பேக்ரவுண்டில் வேறு நடந்துகிட்டு இருக்குது இப்படி நடந்துகிட்டு இருக்குது அதை கலந்து கொடுத்தோன்னே அவங்களோட பண்ணி இறந்து போயிடுறாங்க இவங்களும் மாட்டமுள்ள அந்த சொத்தெல்லாம் இந்த பொண்ணுக்கு போயிருக்கு வந்தது அப்போது வந்து அந்த பொண்ண அந்த பொண்ணுலேருந்து இன்னொரு பொண்ணுக்கு மாறுது இன்னொரு பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனைனா மாதிரி வந்து இது கலந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறது இப்படியே வந்து இந்த அண்டர் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அக்குவா டோஃபனா அதாவது அந்த விஷம் இதை வந்து நிறைய பேர் வந்து கலந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க யார் மூலம் அப்படின்னா க்யூலியான டோஃபனா தான் இது மாதிரி சொல்கிறது யாரும் டார்ச்சர் அனுபவிச்சாங்கன்னா இது மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இந்த அக்வாட் வந்து நிறைய பேர் கொண்டுட்டு அக்வா அப்படிங்கிறது விஷம் அதாவது மேக்கப் தான் அது அதை வந்து நிறைய பேர் கொள்ள ஆரம்பிக்குது இப்படியே நான் காலங்கள் போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட நூறு இரநூறு இரநூறு முந்நூறாவது முந்நூறு நானூறாவது நானூறு ஐநூறு ஆகுது இப்படியே வந்து நிறைய பேர் கொண்டுட்டாங்க அறுநூறு பேரையும் கொண்டுட்டாங்க இது எல்லாத்துக்குமே மெயின் தலை யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த க்யூலியானா டோபனா அப்படிங்கிற பொண்ணு தான் இவங்க தான் இந்த அக்வா டோபனா அப்படிங்கிற அந்த வேஷம் இதை வந்து யாரும் வந்து பொண்ணு வந்து டார்ச்சர் அனுபவிச்சாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் போனோம் இப்படி வந்து பொழுது தான் வந்து சித்திரவதை அனுபவிக்கிறது ரொம்ப வாழவே தங்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கலந்து விடுங்க அப்படின்னு இந்த பொண்ணு தான் சொல்கிறது க்யூலியான டோபனா அப்படிங்கிற பொண்ணு தான் இது பரவாயில்ல அங்கே உள்ள ஏழு பொண்ணுங்க மத்தியில் வந்து கியூலியான டாபனை வந்து ஒரு ஹீரோ மாரியாக இருக்காங்க ஏன்னா வந்து அவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றுறது இவங்க தானே இப்படி வந்து அவங்களோட ஹஸ்பண்டை கொண்டுட்டு அந்த சொத்துவங்களுக்கு வந்துடுது இவங்க வந்து நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துருவாங்கல்ல அதனால கியூலியான டாபனை வந்து இது ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரியே அந்த ஆயிரத்தி அறநூத்தி பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி மூணுல இருக்காங்க பொதுமக்கள் மத்தியில் வந்து அப்போ ஹீரோவாக இருக்காங்க ஆனால் இது வந்து எந்த ஆண்களுக்குமே தெரியாது இப்படியே காலங்கள் போயிட்டே இருக்குது ஏன்னா எந்த ஆண்களுக்கும் தெரியாது அப்படின்னா தெரிஞ்சுட்டு அப்படின்னா மாட்டிக்குவாங்கல்ல இதை வந்து அறநூறு பேர் இறந்தாலும் இதை வந்து அறநூறு பேர் வந்து இத்தனை காலகட்டத்தில் இறந்தாலும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆளுங்களாக இருக்காங்க இப்படி இறந்தாலும் என்னடா இத்தனை பேர் இறகுறாங்க எல்லாருமே என்ன மர்மமான நோயாளியாக இறந்து போயிருக்காங்க இப்படி இறந்து போகிறாங்களே அப்படின்னா அப்போ வந்து டவுட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படி இன்க்ரீஸ் ஆனாலும் எந்த குழுவும் கிடைக்கல அதனால வந்து இந்த கிளியான டோப்டா அப்படிங்கிற பொண்ணும் மாட்டலை சரியே எப்படி தான்ட்டா மாட்டினாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும்னு அவங்களுக்கு அவங்க எப்படி மாட்டினாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன்னா அது என்ன இந்த கப்பு சூப்பில் வந்து விஷத்தை கலந்து கொடுத்தாங்க அப்படின்னு அந்த பொண்ணு தான் வந்து இந்த எல்லா கதையும் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கூட சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அந்த ஹஸ்பண்ட் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க என்னது அண்டர் கிரவுண்டில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஏன்னா வந்து இத்தனை பேர் பொண்ணுது வந்து அங்கே உள்ள மக்கள் அந்த அங்கே உள்ள பொண்ணுங்க மத்தியில் வந்து எல்லாம் தெரியும் ஆனால் வந்து ஆண்கள் மத்தியில் தெரியவே தெரியாது பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட வந்து இதை சொல்லவே மாட்டாங்க இதுமாரி நடந்துகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு பொண்ணு மட்டும் அந்த நடக்கிற எல்லா உண்மையும் வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட சொல்லிடுறாங்க இப்படி சொன்னோன்னா அவங்க வந்து ஷாக் ஆகிட்டாங்க என்னம்மா சொல்கிற எங்கே இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பல கேள்வி கேட்கறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து போலீஸ்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இது மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடக்குதான் அறநூறு பேர் வந்து இப்படி இறந்துருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே கொண்டுது ஒரே ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணு வந்து எல்லாம் தூண்டி விட்டு இது மாதிரி கொண்டுட்டாங்க அப்படின்னு வந்து கேஸும் பதிவாகுது அதுக்கப்புறம் வந்து இந்த கியூலியான டோபனை வந்து பிடிக்க வராங்க இப்படி பிடிக்க வந்தவொன்னே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கியூலியான டோபனாவுக்கு வந்து அங்கே உள்ள பெண்கள் மத்தியில் வந்து பயங்கரமான வரவேற்பு இருக்குது ஏன்னா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் காப்பாற்றுறது வந்து இந்த பொண்ணு தானே அதனால் வந்து போலீஸ்லாம் பிடிக்க வந்தால் என்ன வாரனு வச்சுட்டு வந்தாலும் இவங்கள வந்து காப்பாற்றிடுறது இதே மாதிரி வந்து காப்பாற்றி மறைச்சிக்கொண்டு ஒரு தேவாலயத்தில் வந்து கொண்ட அடைக்கலம் கொடுத்துட்றாங்க இது மாதிரி வந்து அங்கே வந்து அப்போ வந்து தேவாலயத்துக்குள்ள வந்து அப்போ உள்ள வந்து போலீஸாக இருக்கவங்களாம் உள்ளே போக முடியாது இப்படி வந்து அங்கே வந்து அடைச்சி வந்து பாதுகாப்பாக அந்த பொண்ணை வந்து பாதுகாத்துக்கிறாங்க மக்கள் மக்கள்லாம் அங்கே உள்ள பெண்கள் பெண்கள் தான் ஏன்னா அங்கே உள்ள பெண்கள் தான் பெண்களோட வாழ்க்கையை தானே இந்த பொண்ணு காப்பாத்துனது அதனால வந்து தேவாலயத்தில் வந்து பத்திரமா வச்சு ரொம்ப நாளாக அப்படியே போயிட்டே இருக்குது இப்படி போனோன்னா வந்து ஒரு ரூமரை வந்து கிளப்பிடுறாங்க எதுக்கு ரூமரை கிளப்பிடுறாங்கன்னா அப்போதான் இந்த பொண்ணு வந்து தேவாலயத்துல இருந்து அரஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு என்ன ஒரு ரூமரு அப்படின்னு பார்த்து இது மாதிரி வந்து நல்ல தண்ணியில் வந்து இந்த பொண்ணு விஷம் கலந்துட்டு அங்க வந்து ரூம் இது மாதிரி இத்தல ஃபுல்லா போற தண்ணியில் வந்து இந்த பொண்ணு விஷம் கலந்துட்டு அப்படின்னு ரூமரை கிளப்பிடுறாங்க இது வந்து எல்லாரு மத்தியிலையும் வந்து பயங்கரமாக பரவுது இப்படி பரவணும் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த அந்த பெண்களே வந்து கடைசியாக வந்து நீ வந்து எங்களுக்கு விஷம் கொடுத்து எங்கள் ஹஸ்பண்டை கொண்டு வந்து கொள்வதுக்கு இருந்தது பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நீ மொத்தமாக எல்லோரையும் கொள்வதுக்கு தனியாக விஷம் கலந்துருக்கிய அப்படின்னா அவங்களே வந்து அந்த பொண்ணு இருக்காங்களே அதாவது க்யூலியோனா டோப்பனா அந்த பொண்ணு வந்து எடுத்துகிட்டு வராங்க நீ இது மாதிரி பண்ணிட்டா பண்ணடியில அப்படின்னா அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அது வந்து போலீஸ்கிட்ட வந்து அவ பிடிச்சி கொடுத்துட்றாங்க இப்படி பிடிச்சி கொடுத்தோன்னே வந்து வருஷங்கள் போய்கிட்டே இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த க்யூலியோனா டோபனா அதுக்கு சப்போட்டாக அவங்களோட பொண்ணு அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து இன்னும் மூணு பேரும் சப்போர்ட்டாக இருக்காங்க இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூக்கில் போட்டுடுறாங்க ஏன்னா வந்து அறநூறுக்கு மேற்பட்டவங்க மேற்பட்ட பேர் வந்து இவங்க கொண்டுருக்காங்கல்ல அதனால் வந்து இவங்கள தூக்கில் போட்டுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் விஷம் கொடுத்தாங்க அப்படின்னா அறநூறு பேரை கொண்டது வந்து அவங்களோட ஒய்ஃப் தானே அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணுமா இல்லையா அதனால் வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க விஷம் கொடுத்தாலும் சரி இவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவோம் நம்ம கொண்டுட்டோம் ஆனால் வந்து இவங்களை கொன்றை வந்து ஒய்ஃபையும் வந்து நம்ம கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து நிறையா கீழ்த்தட்டு பெண்களை இதே மாதிரியே கொன்றவங்களை வந்து கொண்டுட்டாங்க அதாவது தூக்கில் போட்டுட்டாங்க சரியே இத்தனை அறநூறு பேர் கொன்ன வந்து அறநூறு ஒய்ஃபை மேட கொண்டுட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அறநூறு பேரையும் கொல்லலை கீழ்த்தட்டு பெண்களை மட்டும்தான் கொண்டு இருக்காங்க அதிலையும் உயர்தர பெண்கள் இருப்பாங்கள்ல அவங்கள வந்து இது மாதிரி கொன்னத்துக்காக ஜெயிலில் தூக்கி போடுறாங்க இப்படி வந்து அறநூறு பேர் கொன்னவங்களில் அறநூறு பேர் கொன்னவங்களை வந்து பாதி பேர் தூக்கில் போட்டு பாதி பேர் ஜெயிலில் போட்டு இது மாதிரி வந்து அப்போ உள்ள போலீஸ் வந்து அப்போ உள்ள அரசாங்கம் வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நூற்றாண்டு புறாவே இந்த பொண்ணை பற்றி தாங்க பேச்சு இதேமாதிரி ஒரு பொண்ணு வந்து அறநூறுக்கும் மேற்பட்ட ஆண்களை வந்து கொண்டுட்டாங்களாம் இது மாதிரி வந்து ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணுற ஆண்களை வந்து இவங்களோட விஷத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொள்ளுங்க நீங்கள் மாட்டுக்க மா மாட்டிக்க மாட்டிங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த நூற்றாண்டு புறாவே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு வந்து தேவாலயத்தில் ஒளிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இந்த பொண்ணு வந்து கொண்டு வரும்போது டார்ச்சர் பண்ணி வந்து நீ எத்தனை பேரை கொண்டு இது மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு தான் பொண்ணுமே மாதிரி இதுமாதிரி இருந்தேன் அறநூறுக்கும் மேற்பட்ட ஆண்களை இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னது தான் இப்போ வந்து பரவலாக வந்து இந்த ஹிஸ்டியை பேசிட்டு இருந்தாங்க ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த அறநூறு பேருங்கறது இதை விட அதிகமாக கூட இருக்கலாம் டார்ச்சர் பண்ணதுனால கம்மியாவும் சொல்லிருக்கலாம் இல்லாட்டி அதிகமாகவும் சொல்லியிருக்கலாம் நான் உங்கள்கிட்ட கடைசியா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் இந்த பொண்ணு இருக்காங்கல்ல இந்த பொண்ணு பண்ணது சரியா தப்பா ஏன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு ஒய்ஃப் அதாவது ஒரு பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறவங்களை கொள்றதுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ஆனால் அந்த அறுநூறு ஆண்களை கொள்வது அது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்மளால் சொல்ல முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பொண்ணு பண்ணது சரியாக தப்பா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் வேணுங்க நாளைக்கு இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்